பாக்ஸ் இதே மாடல்லே வேணும்னாரு. ஓகே, அவங்கள டிவி ஷோகேஷ் இந்த மாடல்ல பண்ணிருந்தாங்க பண்ணிருக்காங்க அதனால வந்து இதே மாதிரியே வேணும்னு சொல்லிட்டு அவங்க எப்படி கேட்டிருக்காங்க அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். இது வீட்டு பொருள் போட்டுக்கலாம், கம்பெனிகளுக்கு போட்டுக்கலாம், ஜிம்முக்கு அந்த மாதிரி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், பெரிய பெரிய ஆள் அந்த மாதிரி இடத்துலலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது ரெண்டு பாக்ஸ் சேர்ந்து உங்களுக்கு 1500 வரும். 1500 நீங்க வெளியில வாங்குவீங்கன்னா 2500 வரும். இது வந்து ஒரு டாடா ஏசி பாக்ஸ், இதுங்க டாடா ஏசி ஈச்சர். இது டபுள் சைடு வரும் பாக்ஸ் இது. ஓகே, பின்னாடியும் பாக்ஸ் இருக்கு, பின்னாடி ஊஃபர் இருக்கும், ஃப்ரண்ட்லி ஊஃபர் இருக்கும். ரெண்டு டூட் வரும், ரெண்டு ஏர் அவுட் வரும். சைஸ் வந்து உங்களுக்கு வந்து 15 இன்சஸ் இருந்து இருக்கு. 15 இன்சஸ் இருந்து அந்த ஊப்பர்ஸ் வந்து 8 இன்ச்ல, 6 இன்ச்ல இருந்து இருக்கா 8 இன்ச்ல இருக்கு. 8 இன்ச்ல இருந்து 12 இன்ச் வரைக்கும் செட் அப் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கற ஒரு செட் அப் இங்க ஃபுல்லா செட் பண்ணி வச்சிருக்காங்க. ரெண்டு பக்கம் பாத்தீங்கன்னா டவர் டைப் ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. வெல்கம் டு ட்ரீமர் பால் பிளாக். இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, ஒசூர்ல இருக்கிற ஸ்ரீ லட்சுமி ஆடியோஸ் தான் வந்திருக்கோம். ஸோ சவுண்ட் சிஸ்டம்கே, அதாவது நம்ம ஒரு வீட்டில் ஒரு ஹோம் தியேட்டர் வைக்கணும் அப்படின்னாலும், இல்லை ஒரு வண்டிக்கு வண்டி பார்த்தீங்கன்னா சின்ன ஆட்டோலேருந்து ஈச்சர் லாரி இந்த மாதிரி ஹெவி வெஹிக்கிள்ஸ் எல்லாத்துக்குமே பண்ணுறாங்க. ஸோ என்ன மாதிரியான வெஹிக்கிள்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு அண்ணாவே சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் ஹோம் தியேட்டர்ஸ், அதாவது 15,000 ஒரு ஹோம் தியேட்டர் செட்டப் நம்ம பண்ணோம்னா 15,000 1.5 லட்சம் வரைக்கும் சூப்பரான குவாலிட்டியில் பண்ணி தராங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கோம். ஸோ கடையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான செட்டு, அதாவது இப்போ நம்ம ஹோம் தியேட்டர் வீட்டுக்கு வைக்கணும்னா எந்த மாதிரி செட்ஸ் எல்லாம் வைக்கலாம், அதில் என்ன ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்து இருக்கு, இல்லை ஒரு சின்னதாக ஒரு சவுண்ட் பாக்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 100 ருபீஸ்ல ஒரு சவுண்ட் பாக்ஸ் வாங்கணும் அப்படின்னா, ஸோ என்ன மாதிரி குவாலிட்டியில் என்ன மாதிரி கம்பெனிஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ரீ லட்சுமி ஆடியோஸ்லாம் நம்ம இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, பின்னாடி ஒரு ஹோம் தியேட்டர் செட்டப் சூப்பராக வச்சிருக்காரு. உள்ள வந்த உடனே பாட்டு போட்டிருந்தாரு. ஸோ உள்ள வந்தோடனே ஒரு அப்படியே சூப்பரான ஒரு எனர்ஜெட்டிக்கான ஃபீலிங் வருது. ஸோ அந்த செட்டப்பையும் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன மாதிரி கம்பெனிஸ் என்ன மாதிரி சப் ஊப்பர்ஸ் ஊப்பர்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். பண்ணுங்க, வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட ஆதரவு நம்மளுக்கு கொடுங்க. இப்போ வாங்க அண்ணா, பேசிடலாம் எல்லா விதமான ஆடியோ சிஸ்டத்தையும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து ஸ்பீக்கர்ஸை பற்றி பார்த்துடலாம். ஸோ சூப்பரான அசம்பிள்டு ஸ்பீக்கர்ஸ், எல்லா கம்பெனிஸான ஸ்பீக்கர்ஸ் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ அண்ணா நம்ம கூட இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட பேசிக்காக என்ன சைஸ்லேருந்து, அதாவது பேசிக்காக வந்து 4 இன்ச்லேருந்து ஸ்பீக்கர் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 12 இன்ச் வரைக்கும் இருக்கும். ஸோ அவர்கிட்ட கேட்டுடலாம் இப்போது என்ன சைஸ்லேருந்து என்ன ஸ்பீக்கர்ஸ் என்ன மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் சார். ஃபஸ்ட்டு வந்து நம்ம லொக்கேஷன் மட்டும் ஃபஸ்ட்டு சொல்லிடலாண்ணா. நான் வந்து ஒசூர் ராயக்கோட்டை ரோடு அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து கரெக்டான லொக்கேஷன் மட்டும் நம்ம கடைக்கு ஃபஸ்ட்டு சொல்லிடுங்கண்ணா. சார், ஒசூர் ராயக்கோட்டை ரோட், டிபிடி பெட்ரோல் பங்க், ஆப்போசிட் லக்ஷ்மி ஆடியோஸ். ஓகே, என்ன சைஸ் ஸ்பீக்கர்லேருந்து அண்ணா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குன்ட்டு. அண்ணா சொல்லுங்கள், நம்ம கடையில் பேசிக்காக ஒரு சின்ன ஸ்பீக்கர் நம்ம கடையில் ரெடி பண்ண ஸ்பீக்கர் காட்டுங்க, எவ்வளோ ப்ரைஸில் வரும் அது சொல்லுங்கண்ணா. சார், இது வந்து 325 வரும். ஓகேண்ணா. ஒரு ஸ்பீக்கரு, ஒரு டூட்ரு, ஒரு பாக்ஸு, வயிறு எல்லாம் சேர்த்து உங்களுக்கு 300. ஃபுல்லாகவே 320 அந்த ரேஞ்சிலேருந்து நம்மக்கிட்ட ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதெல்லாமே நம்ம ஆட்டோக்கு பெரிய வெஹிக்கிள்ஸ்க்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி எல்லாம் சின்ன சின்ன வண்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய வண்டி தானே உங்களுக்கு இந்த மாதிரி. ஓகே ஓகே. ஸோ நம்மக்கிட்ட இது இந்த ஸ்பீக்கர்ஸ்லாம் என்னென்ன கம்பெனிஸ்லேருந்து நம்மக்கிட்ட நம்ம பண்ணிட்டுருக்கோம்னா. சார், டைன்டி இருக்கு, பைனியர், சோனி, ஜேபிஎல், ஸ்பீடன் எல்லா உங்களுக்கு பிராண்டும் இருக்கு. ஓகேண்ணா. ஸோ என்ன சைஸ்லேருந்து நம்மக்கிட்ட இதெல்லாம் கிடைக்கும்? 4 இன்ச்லேருந்து 12 இன்ச் வரைக்கும் இருக்கு. 4 இன்ச்லேருந்து 12 இன்ச் வரைக்கும். ஆமாம். ஸோ நம்மக்கிட்ட அசம்பிள் பண்ண இந்த வெஹிக்கிள்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சில் தான் எல்லாம் கிடைச்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் என்னென்ன சைஸில் இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள். சார், இது வந்து 8 இன்ச். ஓகே, டாடா ஏசி, மேக்ஸி பிகப், லாரி, பஸ் எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மெயினாக வந்துட்டு எல்லாம் வெஹிக்கிள்ஸ்க்கான ஸ்பீக்கர்ஸ். ஆமாம் சார். ஓகே. ஸோ இதெல்லாமே அதுதான். ஆமாம் சார். இது வந்து ஹோம், இது வீட்டுக்கு வந்து போட்டுக்கலாம், கம்பெனிகளுக்கு போட்டுக்கலாம், ஜிம்முக்கு அந்த மாதிரி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், பெரிய பெரிய ஆள் அந்த மாதிரி இடத்துலலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேண்ணா. ஸோ இது சொல்லுங்கள், இது இது இந்த இப்போ இந்த ஸ்பீக்கரை பற்றி சொல்லுங்கள், இதில் என்னென்ன நீங்கள் போட்டிருக்கீங்க? சார், இது வந்து வாட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 100 வாட்ஸ் வரும். ஓகே. 8 இன்ச், ஒரு டூட் வரும். ஓகே. இது லோக்கல் போட மாட்டோம், ஒரிஜினல் மில்லோனியம் கம்பெனி தான் போடுவோம். பாக்ஸ் பெருசாக இருக்கும், உங்களுக்கு பேஸ் எஃபெக்ட் எல்லாம் நீங்கள் சப் ஃபர் போடுறதே தேவையில்லை. ஓகே. அந்த அளவுக்கு இருக்கும் பேஸ் எஃபெக்ட் பாக்ஸ். இதில் போட்டுக்கிற வுட் வந்து MDF. ஓகே. ஸோ இதுலன்னா ஹையஸ்ட் ப்ரைஸ்னா எவ்வளோ வரும்னா? சார், உங்களுக்கு என்ன ஒரு 4500 வரும் சார், ரெண்டு பாக்ஸ். ரெண்டு பாக்ஸும். ஆமாம். ஓகே. ரெண்டு பாக்ஸும் சேர்த்து அந்த ரேஞ்சில் வந்து. இது வந்து உங்களுக்கு 3000 வரும். 3000 அந்த ரேஞ்சில் வந்துடும்.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஸ்பீக்கர் 8-inch ஸ்பீக்கருங்களா அது? ஆ இது 8-inch சார், அதே மாடல் இங்கே இருக்கு பாருங்க. ஓகே, இது ரெண்டு பாக்ஸ் சேர்ந்து உங்களுக்கு 1500 வரும். 1500 நீங்கள் வெளியில் வாங்கினீங்கன்னா 2500 வரும். ஓகேண்ணா. சார் இது 8-inch இது, உங்களுக்கு ஆளுங்களுக்கு இது வீட்டுங்களுக்கு கோயிலுங்களுக்கு எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம். ஹோம் தியேட்டர்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம் பண்ணிக்கலாம் சார். இதுலயே வந்து இன்னும் 10-inch சைஸ் இருக்கு பாருங்க. இந்த 5 பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து உங்களுக்கு 5000 வரும். 5000 2 பீஸ். ஆமா 2 பீஸ். ஓகே 2 பீஸ் 5000 வரும். ஓகே 2 ட்ரோன் ஜி டேக் போட்டுருக்கோம் ஸ்பீடன். ஓகே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா JBL ஊஃபர் வரும். 10-inch. ஆமா. ஓகே எஃபெக்ட் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கும். ஆமாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இதை பற்றி இன்னும் JBL இது வந்து சிலிண்டரானா என்னது பேர்? ஆமாம் சிலிண்டர் டைப். சிலிண்டர் டியூப். சிலிண்டர் டியூப். ஸோ இது என்ன சைஸ்லேருந்து நம்மக்கிட்ட கிடைக்கும்? 8-inch, 10-inch, 12-inch கிடைக்கும். ஓகே. ஸோ அதெல்லாமே சப் ஊபர்க்கு யூஸ் பண்ணுவாங்களா ஸ்பீக்கருக்கும் யூஸ் பண்ணுவோம்? சப் ஊபர்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக சப் ஊபர் தான். வண்டிகளுக்கு வீட்டுக்கு ஜிம்முக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வெஹிக்கிள்க்கு யூஸ் பண்ணுற எல்லா ஸ்பீக்கர்ஸ் பற்றியும் பார்த்துடலாம். ஆனால் சொல்லுங்கள் இந்த ஸ்பீக்கரை பற்றி சொல்லுங்கள், இதெல்லாம் எல்லா ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்து நம்மக்கிட்ட கிடைக்கும்? சார் இது வந்து கிராஸ் பாக்ஸ் வரும் இது. ஓகே. இது ஹோம் தியேட்டர் போடும். நீங்கள் 15,000, 20,000, 25,000 போட்டிங்கன்னா கூட ஹோம் தியேட்டர் வாங்கினீங்களோ அதுக்கு வந்து யூஸ் ஆகும். அதுக்கு தேவைப்பட டவர் பாக்ஸ் வரும், இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இது இதுவும் நம்மளே பண்ணுறது, நம்மக்கிட்ட எல்லாமே அசம்பிள் தான். ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்ததுல வந்து டியூட்டர் மட்டும் இருந்துச்சு, இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு இது இருக்குது. இதை இந்த ஸ்பீக்கரை பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்கண்ணா. இது வந்து ஒரு டாடா ஏசி பாக்ஸ் இதுங்க. டாடா ஏசி ஈச்சர். இது டபுள் சைடு வரும் பாக்ஸ் இது. ஓகே. பின்னாடியும் பாக்ஸ், பின்னாடி ஊஃபர் இருக்கும், ஃப்ரண்ட்லி ஊஃபர் இருக்கும். ரெண்டு டூட்டர் வரும், ரெண்டு ஏர் அவுட் வரும். ஓகே. இது வந்து ஹேர் அவுட்டுங்களா? இது வந்து ஏர் அவுட்டுங்க. ஓகே ஓகே. இது வந்து நீங்கள் வந்து சப் ஊஃபர் போட்டிங்கன்னா காஸ்ட்லியாக இருக்கும், உங்களுக்கு 10,000, 12,000 ஆகும். ஓகே. நீங்கள் வந்து ஒரு 5,000 போட்டிங்கன்னா செட்டு பாக்ஸ் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. எல்லாமே அந்த சப் எஃபெக்ட் இதுலேயே வந்துடும். ஓகே. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிராண்டட்ல வந்து பாக்ஸ் இது ஹோம் தியேட்டர் வாங்கி வச்சிருப்போம், அதில் வந்துட்டு இந்த சப் ஊஃபர் பாக்ஸஸ் எல்லாம் தனியாக வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் நினைக்கிறேன் இது. ஸோ இதை பற்றி சொல்லுங்கண்ணா. சார் இது வந்து 8-inch. ஓகே. மேலே இருக்கிறது, மேலே இருக்குது 8-inch, 10-inch, 12-inch. ஆ அவங்க பிராண்டு இப்போ ஓங்கியா நான் அந்த மாதிரி ஹாம்ப் வாங்கியிருப்பாங்க. ஓகே. அவங்க ஏதாவது யூஸ் ஆகணும்னா இந்த MDF ஷீட்டில் பண்ணியிருக்கிற சப் ஊஃபர் பாக்ஸ் எல்லாமே யூஸ் ஆகும். ஓகே. நம்மகிட்ட ஆம்ப் வாங்கிட்டால் கூட அது கூட யூஸ் ஆகும். அது கூட நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆமாம். 8-inch, 10-inch, 12-inch JBL சப் ஊஃபர் ஃபிட் பண்ணிடுவோம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய பாக்ஸஸ்ஸு, இதை வந்து அரேஞ்ச் பண்ண சொன்னாங்க, நானும் ஹெல்ப் பண்ணேன் தூக்குறதுக்கு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா சரியான வெயிட்டு தூக்கவே முடியல, சைஸு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த பாக்ஸஸ் எல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாக்ஸை பற்றி கேட்டலாம் அண்ணாக்கிட்ட. அண்ணா சொல்லுங்கண்ணா, இந்த பாக்ஸஸ் பற்றி சொல்லுங்கண்ணா, எதுக்கு நான் யூஸ் பண்ணலாங்க இதெல்லாம்? இது வந்து சப் ஊஃபர் பாக்ஸ். ஓகே. இது 12-inch. ஓகே. JBL சோனி பயனியர் போட்டுல இந்த மூணு மாடல்லையும். ஆ இது வந்து ஒரு பாக்ஸ் உங்களுக்கு வந்து 20 கிலோ வரும். இந்த பாக்ஸ் 20 கிலோ வரும். இது வந்து 20 கிலோ. ஓகே. எதுக்கு நான் அந்த வெயிட்டு, எதுக்கு அந்த வெயிட்டு, அந்த திக்னஸ் எல்லாம் நம்ம கொடுக்குறோம்? சைட் சப் ஊஃபர் வந்து எஃபெக்ட் வரும்போது அந்த வைப்ரேட் ஆகக்கூடாது, பாக்ஸ் சைடு போகக்கூடாதுன்றதுனால அந்த வெயிட் கொடுக்கும். ஓகே ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதோட பெரிய பாக்ஸ் ஒன்று இருக்குது. இந்த பாக்ஸை பற்றி சொல்லுங்கள். இது வந்து 35 கிலோ வரும் இந்த பாக்ஸ். ஓகே. ரொம்ப நல்லா இருக்கும். இது இந்த பாக்ஸஸ் எல்லாம் இப்போ பார்க்குற பாக்ஸ் எல்லாம் நம்ம சப் ஊஃபர்க்கு யூஸ் பண்ணுற பாக்ஸ். சப் ஊஃபர்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஜிம்முக்கு யூஸ் பண்ணிக்கலாம், வீட்டுங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. ஸோ அப்படியே இங்கே வந்துடலாம். ஸோ இந்த JBL பாக்ஸஸ் இருக்குது. சொல்லுங்கண்ணா இந்த பாக்ஸஸ் பற்றி சொல்லுங்கள். சார் இது வந்து 45 கிலோ வரும் பாக்ஸ். ஓகே. ரொம்ப நல்லா இருக்கும். ஆ சப் எஃபெக்ட். ஓகே. இது பாருங்கள், இந்த ஊஃபர் பாருங்கள், வுட்டோட திக்னஸ் பாருங்க எவ்வளோ இருக்குன்னு. ஓகே. ஸோ இந்த திக்னஸ்ஸு இந்த வெயிட் எல்லாமே கொடுக்கறது வந்து அந்த சப் ஊஃபரில் வரக்கூடிய எஃபெக்டை தாங்கிறதுக்காக. ஓகே. ஸோ இதுவும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். இப்போ சப் ஊஃபர் நம்ம போட்டு ஒருத்தர் நம்ம கேட்குறாங்கன்னா ரெடி பண்ணி கொடுக்கலாமா? வெறும் பாக்ஸ்னும் கொடுக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பெரிய பெரிய ஸ்பீக்கர்ஸு, அதாவது பெரிய கேதரிங்ஸு, அதுக்கப்புறம் பெரிய மாநாடு, பெரிய கூட்டம், அப்புறம் கோயில் திருவிழா, இந்த மாதிரி இடத்துங்களை நம்ம யூஸ் பண்ணுறத பார்த்துருப்போம். ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, என்ன ப்ரைஸ் ரேஞ்சு அண்ணா கிட்ட கேட்டலாம். நான் சொல்லுங்கண்ணா இந்த ஸ்பீக்கர்ஸை பற்றி சொல்லுங்கள். சார் இது வந்து ஸ்பீக்கர். இது ஓகே. இது வந்து ஊஃபர் கிடையாது, ஸ்பீக்கர். ஸ்பீக்கர் ரெண்டு டியூட்ரு. ஓகே. உங்களுக்கு வந்து இது ரெண்டு பாக்ஸோட ப்ரைஸ் வந்து 8,000-12,000 வரைக்கும் இருக்கும். ஓகே. அந்த ரேஞ்சில் கிடைக்குது. ஆமாம். ஓகே. இது சவுண்ட் குவாலிட்டியெல்லாம் எப்படி இருக்கணும்? ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இப்போ ஒரு பெரிய ஒரு 2 ஏக்கர் மாநாடுல நடக்குது, 2 ஏக்கர்ல ஒரு மாநாடு நடக்குதுன்னா அந்த மாதிரி இடத்துக்குலாம் யூஸ் பண்ணா, யூஸ் பண்ண சார் 4 பாக்ஸ் போட்டுருக்கோம். 4 பாக்ஸ் போட்டால் கரெக்டாக இருக்கும் சவுண்டு. ஓகே. இது வந்து சப் ஊஃபர். ஓகே. வீட்டு இது வந்து புதுசாக வந்து மாடல் இது. ஆ இது சோனி 1800 வாட்ஸ். ஓகே. ரொம்ப நல்லா இருக்கும் சார் எஃபெக்ட். ஆ ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பாக்ஸஸ் இருக்குது.
ஸோ இந்த பாக்ஸஸ் பற்றியும் பார்த்துடலாம். டைன்டி சார், இப்போ டைன்டி ரொம்ப நல்லா நிப்பாடி எடுத்துருந்தாங்க. ஓகே, இப்போ வந்து புதுசாக வந்திருக்கு டைன்டி. இது ரொம்ப நல்லா இருக்கும் சார். இது என்ன சைஸ்னா? அது இது வந்து 10 இன்ச் சார். கார் பாக்ஸ், கார் பாக்ஸ். ஆமாங்க. ஓகே, இது வந்து மேக்னெட் இது. இது நல்லா இருக்கும் சார். ஓகே, ஸோ இது பாக்ஸ் இந்த மாதிரி பாக்ஸ் என்ன ப்ரைஸ்லேருந்து நம்ம என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் நம்மளுக்கு கிடைக்கும் சார்? 3500 இருக்கு சார் செட்டு. ஆமாம் சார், செட்டுனா ரெண்டு இல்லை ஒன்று வரும் சார். இது ஒன்று தான் வரும். ஏன்னா அது டைன்டி, இது வந்து டைன்டி சப்வூஃபர். ஓ, சப்வூஃபர். ஓகே ஓகே. இப்போ நம்ம சிலிண்டர் டைப் சப்வூஃபர்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஆனால் சொல்லுங்கள், என்ன மாதிரி சப்வூஃபர்ஸ்? இது வந்து நம்ம பார்த்துட்டு வந்து சிலிண்டர் டைப் சப்வூஃபர்ஸ். இதுக்கு முன்னாடி எல்லா சப்வூஃபர்ஸ் பாக்ஸஸ் எல்லாமே பார்த்தோம், ஹெவியான பாக்ஸஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ இந்த சப்வூஃபர்ஸ் பற்றி சொல்லுங்கண்ணா, என்ன சைஸ்லேருந்து இருக்கு, என்ன கம்பெனிஸ், என்ன ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்து இருக்கு? இது வந்து 8 இன்ச்சு. ஓகே, 10 இன்ச்சு, 12 இன்ச்சு. டைன்டில இருக்கு, மேக்னெட்ல இருக்கு, JBL, சோனி, பைனியர், எல்லா கம்பெனியும் இருக்கு. எல்லா கம்பெனியும் இருக்கு. ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 2800 இருக்கு. 2800 6800 வரைக்கும். ஓகே, ஸோ அது இந்த சிலிண்டர் சைஸ் வந்து என்ன சைஸ்லேருந்து இருக்குண்ணா? சைஸ் வந்து உங்களுக்கு வந்து 15 இன்ச்சஸ்லேருந்து இருக்கு. 15 இன்ச்சஸ்லேருந்து அந்த ஊப்பர்ஸ் வந்து 8 இன்ச்சில், 6 இன்ச்லேருந்து இருக்கா? 8 இன்ச்லேருந்து 12 இன்ச் வரைக்கும் இருக்கு. 12 இன்ச் வரைக்கும் இருக்கு. ஓகே, இந்த பஸ் லாரி டாடா ஏசி எல்லாத்துக்கும் போட்டுருக்கோம். ஓகேண்ணா, இப்போ இந்த எம்டி பாக்ஸஸ் ஸ்பீக்கர்ஸ் நம்ம கிட்ட, அதாவது ஊப்பர்ஸ் நம்ம கிட்ட இருக்கு, எம்டி பாக்ஸஸ் வேணும் அப்படின்னா எம்டி பாக்ஸஸ் நம்ம கிட்ட கிடைக்குமா? நம்ம வந்து பெரிய பாக்ஸ்ல எம்டி பாக்ஸஸ் பார்த்தோம், இப்போ இந்த சிலிண்டர் டைப்ல எம்டி பாக்ஸஸ் கிடைக்குதா? 8 இன்ச், 10 இன்ச், 12 இன்ச் எல்லாமே இருக்கு. ஸோ அது எம்டி பாக்ஸ்னா எவ்வளோ ப்ரைஸ்ல இருந்து நம்ம கிட்ட கிடைக்கணும்? 800, 9000, 200. ஓகே, இதுக்கெல்லாமே நீங்க பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஓ ஓகே.